ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் ஒரு ஆற்றங்கரை பக்கமாக அமைஞ்சிருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தார். அந்த இளைஞர் ரொம்ப புத்திசாலியானவர், ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள். ஆனால் என்னென்னா, அவங்க ஊர்லேயே அந்த பெரியவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஊர் தலைவர்கள் அவங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டார். அவங்கள மாதிரியே எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நாம் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டாரு. ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுல பல சிக்கல்கள் இருந்துச்சு. இவரால் அவங்கள மாதிரி அந்த முடிவுகள் எடுக்க முடியல, சரியானபடி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எந்த ஒரு செயலையுமே செய்ய முடியலை. இதனால் ரொம்ப வருத்தமாக இருந்தார். தன்னோட தன்னம்பிக்கையை கொஞ்சமாக குறையிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த சமயம் ஒரு நாள் அந்த ஊரில் இருக்கிற ஒரு துறவியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த துறவி ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதர், எல்லா பிரச்சனைகளையுமே ரொம்ப சுலபமாக தீர்த்து வைக்கக்கூடியவர். அந்த துறவியை அவருடைய மடத்தில் போய் மீட் பண்ணுறாரு. அங்கே பார்த்துட்டு, ஐயா எனக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையான ஒரு மனிதராக வாழணும்னு தான் ஆசை, எங்கள் ஊர் பெரியவர்கள் மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் அது வந்து என்னால் முடியலை, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே என்னோடய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரு சில சூழ்நிலைகளில் என்னுடைய தன்னம்பிக்கையை இழந்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இதுக்கு என்ன பண்ணுறது, தயவு செஞ்சு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன நடைப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அவங்க அந்த ஜென் மடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மூங்கில்கள்லாம் இருக்குது. இப்போ அந்த ஜென் துறவி இந்த மனிதர்கிட்ட, அங்கே பாருப்பா, அங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு நிறைய மூங்கில்கள்லாம் தெரியுது, அதை ஒரு 5 நிமிடங்கள் நல்லா உத்து பாரு, நல்லா உத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன அப்சர்வ் பண்ண அப்படிங்கிறத எங்கிட்ட கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞருமே அந்த மூங்கில்களை நல்லா உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சில நிமிடங்கள் கழித்து அந்த சென் துறவிக்கிட்ட, ஐயா இந்த மூங்கில்களை பார்த்ததுலேருந்து நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், என்னென்னா அந்த மூங்கில்கள் ரொம்ப வலிமையாக இருக்குது, ரொம்ப உயரமாக இருக்குது, ஆனாலுமே இந்த காற்று அடிக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அதிகமாக காற்று அடித்தா கூட அந்த மூங்கில்கள் கொஞ்சமாக வளைந்து கொடுக்குதுங்க, வளைஞ்சு கொடுக்குறதுனால எந்த ஒரு இடையூறுமே இல்லாமல் அந்த காற்றும் வந்து அந்த மூங்கில்களை கிராஸ் பண்ணி போயிடுது, அந்த மூங்கில்களுமே எந்த ஒரு சேதாரமே இல்லாமல் ரொம்ப கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்குதுங்க, இதை பார்க்கும்போது எனக்கு இதுதான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அந்த செங்குரு சொல்கிறாரு, இந்த ஒரு விஷயந்தான்ப்பா, நீ வந்து இந்த மூங்கில்கள்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது, அந்த மூங்கில்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப உயரமாக இருக்கும், ஆனாலுமே எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது அந்த மூங்கில்களுக்கு தெரியும். இப்போ அதிகப்படியான காற்று வரும்போது அந்த மூங்கில்கள் வந்து அசைஞ்சு கொடுக்காம ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுக்கிட்டே இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த காற்றின் வேகம் அந்த மூங்கில்களை உடச்சி எறிஞ்சிரும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த மூங்கில்கள் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுங்க, எந்த திசையிலிருந்து காற்று அடித்தா கூட அந்த திசைக்கு ஏற்றாப்புல போல் இந்த மூங்கில்கள் வளைஞ்சு கொடுத்து அந்த சூழ்நிலையை ரொம்ப சுலபமாக சமாளிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சின்ன கதை ஒன்று சொல்கிறாரு. அது என்னென்னா, இதே போல தான் முன்னொரு காலத்தில் ஒரு சின்ன மூங்கில் மரம் ஒன்று இந்த காட்டில் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மூங்கில் மரம் சின்னதாக இருக்கும்போது மற்ற எல்லா மூங்கில் மரங்களையும் பார்த்து ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா இது ரொம்ப வீக்காக இருந்துச்சு, மற்ற மூங்கில் மரங்கள் எல்லாமே ரொம்ப உயர உயரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க. இது ரொம்ப வருத்தத்தில் இருந்துச்சு, நம்மளால் அவ்வளோ உயரமாக வளர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாயுமே அதால் வளர முடியலை. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பெரிய பெரிய மூங்கில்கள் எல்லாமே அந்த சின்ன மூங்கில்கிட்ட, கவலைப்படாதப்பா, நீ வந்து டெய்லி உன்னுடைய ப்ராக்ரெஸ்ஸை மட்டும் பண்ணிக்கிட்டே இரு, எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உன்னை வேரை வந்து நல்லா ஊன்றி அதிகப்படியாக அந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கப்பாரு, இது மட்டும் நீ தினமும் செஞ்சுக்கிட்டே இரு, நீ இந்த வளர்ச்சியை பற்றிலாம் கவலையே படாத, கண்டிப்பாக நீயுமே ஒரு நாள் எங்களை விட ஒரு உயரமான ஒரு மூங்கிலாக மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மூங்கில்கள் எல்லாமே இந்த சின்ன மூங்கில்கிட்ட அறிவுரை கூறுதுங்க. அந்த அறிவுரைப்படி இந்த சின்ன மூங்கில் அதோடய வளர்ச்சியை பற்றி எதுவும் கவலைப்படாமல் தினம் தினம் அதோடைய வேரை வந்து நல்லா ஊன்றி வளர ஆரம்பிச்சிச்சு. அடுத்த ஒரு சில வருடங்கள் கழித்து பார்த்தா அந்த மூங்கில் காட்டிலேயே இந்த மூங்கில் தான் ரொம்ப உயரமான ரொம்ப கம்பீரமான ஒரு மூங்கிலாக இருந்துச்சு. அந்த சமயம் அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்குது, அது வந்த பாதை எவ்வளோ கரடுமுரடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை சொல்லி முடிச்சு இப்போ அந்த ஜென் குரு இந்த மனிதர்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாருப்பா அந்த கதையில் வந்ததை போல தான், நீ இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாளில் கற்றுக்கக்கூடிய விஷயம்லாம் கிடையாது, இந்த தன்னம்பிக்கை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னா முதல்ல உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கணும்,
உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியலனா கண்டிப்பாக நீ எந்த ஒரு சூழ்நிலையுமே உன்னால் எதிர்கொள்ள முடியாது. நீ சூழ்நிலையை எதிர்கொள்கிற மாதிரி நடிக்க வேணால் ட்ரை பண்ணலாம், ஆனால் சரியான ஒரு தருணத்தில் உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னை விட்டு போயிடும். அதனால் முதல்ல உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, உன்னோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத சரியாக கணித்து அதை கண்டறி, அதை மட்டும் சரியாக கண்டுபிடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் தினம் தினம் உன்னுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டே இரு. இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக உனக்கு வந்துடும். இப்போ நீ சொன்ன பார்த்தியா, உங்கள் ஊர் பெரியவர்களை பார்த்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கக்கிட்ட காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க நல்ல ஒரு பேச்சாற்றல் கொண்ட மனிதர்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல தலைவராக இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த பேச்சாற்றலுங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நீ தினம் தினம் அந்த கம்யூனிகேஷனை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்க, நல்ல ஒரு பேச்சாற்றல் இருக்கிற ஒரு மனிதராக மாற ஆரம்பி உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்க. இது எல்லாமே நீ சரியாக செஞ்சினாவே இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக உனக்கு வந்துடும். நீயுமே ஒரு நல்ல தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக மாறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென் குரு அந்த மனிதரை அனுப்பிவிடுறாரு. அன்னையிலிருந்து இந்த மனிதர் அவருக்குள்ளே இருந்த அந்த கவலைகள் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவருடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிச்சிட்டாரு. அது கண்டுபிடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தன்னம்பிக்கை லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. நாளடைவில் அந்த ஊர் பெரியவர்கள் மாதிரியே இவருமே எந்த ஒரு சூழ்நிலையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதராக மாறிட்டார். இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலைகளில் நம்ம வந்து இந்த தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சரிவர தெரியாமல் இருந்திருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சரியாக கண்டறியாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் எந்த ஒரு சூழ்நிலையுமே கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியாது, கான்ஃபிடெண்ட்டாக செயல்பட முடியாது. அதனால் முதல்ல நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. உங்களுடைய திறமைகள் என்ன அப்படிங்கிறத சரியாக கண்டுபிடிங்க. இதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிவிட்டு தினம் தினம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அந்த இடத்துல உங்களுடைய கான்ஃபிடென்ஸுங்கிறது நல்லாவே உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் ஒரு பெரிய மேடையில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை பல புது மனிதர்கள்கிட்ட பேசி உங்களுடைய ஐடியாஸை ஷேர் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, அந்த எல்லா இடத்துலையுமே உங்களுடைய அந்த தன்னம்பிக்கைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுத்து உங்களை ஒரு பெரிய ஒரு வெற்றியாளராக மாற்றும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.